நீட் எழுதிட்டு சார் நான் வந்து மார்க் எனக்கு நான் வந்து கீஸ் எல்லாம் செக் பண்ணும்போது மார்க் இவ்வளோ வந்திருக்கு நான் வந்து எனக்கு கிடைக்குமா இல்லையா சப்போஸ் எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணணும் கேட்குறது சார் இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கா கண்டிப்பாக கிடையாது மேனேஜ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் கிடையாது ஓசி பிசி எம்பிசி அந்த மாதிரி ரிசர்வேஷனே கிடையாது ஈவன் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பீட் பண்ணிக்கலாம் மற்ற மாநிலத்தில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து அவன் அப்ளை பண்ண முடியும் ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து சார் நான் வந்து நான் சப்போஸ் ஜாயின் பண்ணிட்டேன் கவுன்சிலிங் மூலமாக அதுக்கப்புறம் எனக்கு நீட்டு அட்மிஷன் கிடைக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஃபீஸை திருப்பி கொடுப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது அதனால தான் அரசு வந்து ஸோ ஆன்லைனில் கவுன்சிலிங் பண்ணும்போது மெடிக்கல் ஆகட்டும் பேராமெடிக்கல் ஆகட்டும் கொஞ்சம் வந்து கல்லூரி பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு கல்லூரிக்கு நல்ல கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சாய்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணும் தயவுசெய்து உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸை யார்கிட்டையுமே கேட்க யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுண்ணா ஜெயப்பிரகாஷ் காந்தி கெரியர் கன்சல்டன்ட் அண்ட் அனலிஸ்ட் கிங் டிவி நேயர்களுக்கு எனக்கு அன்பான மன்மார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டம் நீட் எழுதியிருக்கீங்க நீட் எழுதிட்டு சார் நான் வந்து மார்க் எனக்கு நான் வந்து கீஸ் எல்லாம் செக் பண்ணும்போது மார்க் இவ்வளோ வந்திருக்கு நான் வந்து எனக்கு கிடைக்குமா இல்லையா சப்போஸ் எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணணும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு எல்லாமே எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு முடிவெடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா ஒரு நம்ம வந்து வி நீட் டு ஹாவ் அ பிளான் ஏ பிளான் பி ஆல்சோ ஏன்னா நம்மளுக்கு இல்லைன்னா அப்படி அடுத்தது என்ன செய்யணும் கடைசி நேரத்தில் நம்மளால் வந்து ஒரு அப்ளிகேஷனோ அல்லது வந்து அட்மிஷன் ப்ராசஸ்லையோ ஜாயின் பண்ண முடியாது அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷம் நாம் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் நீட் ஈஸியாக தான் இருந்தது இது நான் வந்து நிறைய தடவை என்னுடைய ப்ரோக்ராம்லேயும் சொல்லியிருந்தேன் அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பயாலஜி வாஸ் டெஃபினெட்லி ஈஸியர் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்தது ஸ்பெட் ஃபிசிக்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து எப்போவுமே டஃப்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து மார்ஜினலி வந்து கட் ஆஃப் கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது ரொம்ப மார்ஜினலி தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஓசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 580 585 மார்க் பக்கம் வாங்கணும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்ம வெறும் 18,000 ஃபீஸில் படிக்கணும்னா பிசியாக இருந்துச்சுன்னா போன வருஷம் கட் ஆஃப் வந்து 528 இந்த வருஷம் நாங்கள் வந்து 535 பக்கமாக எதிர்பார்க்குறோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து டார்கெட் வந்து ஒரு 535 மேலே இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 505 அந்த ரேஞ்சு பிசி முஸ்லீமாக இருந்துச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 510 பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து எஸ்சியாக இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து 430 to 440 ஸோ இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு 18,000 ஃபீஸில் இது பண்ணோம் கொஞ்சம் அடிஷ்னல் சீட்ஸ் கொஞ்சம் கவர்மெண்டில் இந்த வருஷம் வருது இது இதை தாண்டி வந்து பார்க்கும்போது இந்த வருஷம் நிறைய பேர் வந்து நீட் எழுதியிருக்காங்க ரைட் சார் எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நம்ம என்ன எவ்வளோ ஃபீஸ் ஆகும் என்ன அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் அலாட்மெண்ட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓசியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 550 மார்க் பக்கம் வாங்கணும் அதாவது இப்போ கவர்மெண்ட் அலாட்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ ஆகும்னா ஒரு 4 to 6 lakhs பக்கம் ஆகும் வருஷம் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகும் அதே வந்து நீங்கள் வந்து பிசியாக இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு 500 பக்கம் மேலே வந்து வாங்க வேண்டியது சூழ்நிலை இருக்கும் 500 to 510 மேலே அதே வந்து எம்பிசியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 480-485 ரேஞ்சில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எப்போவுமே கவர்மெண்ட் மெடிக்கல் அலாட்மெண்ட்டுக்கும் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 marks வந்து வித்தியாசம் வரும் ஆல்மோஸ்ட் 25 to 30 marks அது வந்து ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்து ஃபினான்ஷியலி வந்து கேபிள் அப்படின்னு நம்ம யாராலுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 400+ வந்து எஸ்சிக்கு வந்து கவர்மெண்ட் அலாட்மெண்ட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது வந்து சார் இந்த மார்க் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து தனி அப்ளிகேஷன் போடணும் அப்போது இந்த 400-450-500 மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து உங்களால் வருஷம் 15 லட்சரூபாலேருந்து 18 லட்சரூபா வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் செல்ஃப் ஃபினான்ஸுங்களுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் பட் வந்து நிறைய பேர் கேட்குறது சார் இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கா
கண்டிப்பாக கிடையாது. மேனேஜ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. ஓசி, பிசி, எம்பிசி அந்த மாதிரி ரிசர்வேஷனே கிடையாது. ஈவன் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பீட் பண்ணிக்கலாம். மற்ற மாநிலத்தில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். பட் கவர்மெண்ட் கோட்டா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அந்த 85% ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் அலாட்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங்க்கு வந்து கண்டிப்பாக ரிசர்வேஷன் இருக்குது. அது ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் காட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது இது ரொம்ப முக்கியம். இது சார், நான் வந்து நார்மலி வந்து நான் வந்து ஒரு 300 மார்க் வாங்கினேன்னா, 300 மார்க் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு செல்ஃப் அதாவது டீம் யூனிவர்சிட்டியில் ஆல் இண்டியா இது வந்து நம்ம கவுன்சிலிங் நடக்கும். ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் சாய்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவன் 100 மார்க்லேருந்து 400 மார்க் வரைக்கும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஈவன் 100 மார்க் வாங்கியிருந்தால் கூட பட் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 25-30 lakhs வரைக்கும் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ரைட் சார், இப்படிலாம் செலவு பண்ண முடியல, ரிப்பீட்டர் பண்ணலாமா அப்படின்னு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 70% ரிப்பீட்டர்ஸ் தான் போகிறாங்க. நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்வேன், நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஒரு 380 மார்க்லேருந்து ஒரு 450 மார்க் பக்கம் வாங்கினீங்கன்னா, ஐ ரிப்பீட், ஒரு 380லேருந்து 400-450 மார்க் மேலே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டர்ஸ் போகிறதுல தப்பே கிடையாது. பட் அதே வந்து ரொம்ப 200 மார்க் தான் வாங்கியிருக்கேன், 150 மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ரிப்பீட்டர் பண்ணாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் வில் பி வெரி 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 சேலஞ்சிங். அப்போ நீங்கள் ஒரு நல்ல ரிப்பீட்டர் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணணும். அடுத்தது சார், இந்த நான் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% தான் நான் வந்து அதில் அந்த அந்த கோட்டாவில் வரேன் சார். எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும்? எனக்கு வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ கட் ஆஃப்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 மார்க் பக்கம் வேணும். ஸோ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250-300 மார்க் பக்கம் வாங்கினா கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு மருத்துவக்கல்லூரியில் ஒரு 270-250 மேலே வாங்கினீங்கன்னா கூட அரசு ஒதுக்கீடு அட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கும். பட் அது கூட வந்து அரசே வந்து மருத்துவ சார் உங்களை மருத்துவ படிப்பான இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பார்ட் ஆஃப் த ஃபீஸ் தான், இந்த டியூஷன் ஃபீஸ். மற்ற அடிஷ்னல் ஃபீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூ நீட் டு ரியலி டூ இட் ரைட். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அது நீங்கள் அந்தந்த காலேஜில் போய் கேட்டுக்கிறது பெட்டர். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இந்த 7.5% வர ரிசர்வேஷன் நீங்கள் வந்து பண்ணுன்னா, சார் சப்போஸ் நான் வந்து அரசு உதவி பெறும் ஐ மீன் சாரி கவர்மெண்ட் அலாட்மெண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் எனக்கு கவுன்சிலிங்கில் எடுத்தேன்னா கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க, மீதி எவ்வளோ ஃபீஸ் நான் கட்டணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்றைக்குமே பெட்டர். ரைட் சார், இது எதுவுமே இல்லை, நான் எதிர்பார்த்த மார்க் வாங்கலை, எங்கள் அப்பாட்ட பண வசதி இல்லை, நான் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டூடெண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்ஜினியரிங் போகிறது தான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ நீட்டில் வந்து நீட்டை மார்க்கை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட்டு வைங்க. ஈவன் நீங்கள் வந்து நீங்கள் கீ பார்த்துட்டு ஒரு 450 மார்க், 500 மார்க் மேலே வருது, 550 மார்க் மேலே வருது, ஈவன் ஏன் 600 மார்க் வந்தாலும் ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வந்து போட்டு வைக்கிறது என்றைக்குமே பெட்டர். அதுவும் இந்த வருஷம் வந்து நீட்டு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மணிப்பூரில் வந்து திரும்பி நடத்துறதுக்கான நீட் நடத்தி ஆகணும், அங்கே அந்த வன்முறைகள் ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுனால இப்போ அந்த எல்லாம் முடித்து அது ரிசல்ட்லாம் வரத்துக்கு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இந்த டிலே ப்ராசஸில் வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் வந்து நம்ம ஜாயின் ஒரு பேக்கப் பிளான் இருக்கிறது என்றைக்குமே பெட்டர். ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து சார் நான் சப்போஸ் ஜாயின் பண்ணிட்டேன் கவுன்சிலிங் மூலமாக, அதுக்கப்புறம் எனக்கு நீட்டு அட்மிஷன் கிடைக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஃபீஸை திருப்பி கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் அரசு வந்து நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு சீட் அலாட் வந்து இப்போ ப்ரொவிஷனல் அலாட் ஆச்சுன்னா இந்த 3-5 நாளில் வந்து ஃபீஸை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது நீங்கள் ஃபோர்கோ பண்ணி தான் அவனுக்கு வேறு வழியே கிடையாது. பட் ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது எவ்வளோ கட் ஆஃப். அதுவும் இந்த பார்டர் லைன் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஏன்னா போன தடவையே நாங்கள் எதிர்பார்த்தோம் சார், நான் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் கடைசியில் கிடைக்கல. அப்புறம் வந்து நான் வந்து இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சு போச்சு, மேனேஜ்மெண்ட்டில் போட்டேன், நிறைய கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். ஸோ எப்போவுமே ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறது என்றைக்குமே பெட்டர். அதே வந்து பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் போகிறது கஷ்டம். பட் வந்து சில டீம் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு பயோடெக்னாலஜியோ பயோமெடிக்கலோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம். அதாவது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து
தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் வந்து உங்களுக்கு கலந்துக்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்போ சில டீம் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு வந்து பயோமெடிக்கல் இல்லைன்னா பயோடெக்னாலஜி இல்லைனா பயோமெடிக்கல் கொடுக்குறாங்க. இந்த இந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி இப்போது சார் எனக்கு வந்து இன்ஜினியரிங்கும் போக முடியல, அடுத்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் போர்டு மார்க்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கால்நடை மருத்துவம் அண்டு ஃபிஷரிஸ்க்கு நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு இப்போ நீ இப்போ தான் இப்போ அக்ரிக்கும் ஃபிஷரிஸ்க்கும் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கால்நடை மருந்து இந்த 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 ஃபிஷரிஸு கால்நடை மருத்துவம் அக்ரிக்கெல்லாம் வந்து நீட் மார்க் கிடையாது, உங்களுடைய போர்டு எக்ஸாம் மார்க் தான். வெட்டினரி அண்டு ஃபிஷரிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்ஸ் எடுப்பாங்க. பயாலஜி 100, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50. அதே வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அக்ரிக்கு வந்து மேக்ஸ் 50, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, பயாலஜி 50. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து நான் வந்து நேச்சுரோபதி BNYS, இதுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுக்கு நீட்டு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதிக்கு, இதுக்கு வந்து ஓரளவுக்கு மினிமம் மார்க் நீட்டில் இருந்தால் கூட அதுக்கு தனி அப்ளிகேஷன், மினிமம் மார்க் இருந்தால் கூட செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல், பேராமெடிக்கலுக்கு தனி அப்ளிகேஷன், எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸும் அது பிஃபார்ம், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஆப்டோமெட்ரி, ரேடியாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது, அது எல்லாமே சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த பேராமெடிக்கலில் வந்து கொஞ்சம் நல்ல வாய்ப்பு தரக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து ஆப்டோமெட்ரி, பிஃபார்ம் வந்து ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் ஒன்று நல்லா எப்போவுமே நான் சொல்வேன், எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு படித்து வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணால் தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நீட்டு வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சார் வெட்டினரி, ஃபிஷரிஸு, அக்ரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வேலைவாய்ப்பு ஜாஸ்தின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மீன்வளத்துறை. மீன்வளத்துறையில் மட்டும் 9 கோர்சஸ் இருக்குது, ஒரு அந்தந்த ஒரு அப்ளிகேஷன் அக்ரிகல்ச்சர் சேர்ந்தோட தான் அப்ளிகேஷனு. பட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த 9 கோர்ஸில் வந்து 2 கோர்ஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து பிஎஸ்சி ஃபிஷரி, ஐ மீன் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸு, அதாவது BDOT FSC அப்படின்னு சொல்லுவோம், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். மீதி கோர்ஸ் 7 கோர்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பாக மேக்ஸு, பயாலஜி இருக்கணும். ஃபிஷரிஸ் சயின்ஸுக்கு வந்து பியூர் சயின்ஸும் எலிஜிபிள். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 180 மேலே கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷரிஸில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியார் கல்லூரி கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வெட்டினரி கால்நடை மருத்துவத்துலேயும் இந்த கோர்சஸ் இருக்குது, அதாவது வெட்டினரி சயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி ரிலேட்டட் கோர்ஸ் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது. பட் அதில் வந்து டைரி டெக்னாலஜி இருக்குது. பட் நாங்கள் வந்து சொல்கிறது வந்து வெட்டினரி சயின்ஸ். வெட்டினரி சயின்ஸுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 188 மேலே இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெட்டினரி சயின்ஸ் ஆல் இண்டியா கோட்டா, இந்த 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு கண்டிப்பாக நீட் அடிப்படையில் தான் இது கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அட்மிஷன்ஸ் வந்து நீட்டு தேவையில்லை. பட் ஆல் இண்டியா கோட்டா வெட்டினரி பண்ணால் உங்களுக்கு நீட்டில் மார்க் வேணும். 500 மார்க்கு மேலே கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெட்டினரி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கொடுத்துட்டேன். ஸோ ஈவன் வந்து நீங்கள் வந்து ஒரு 400 மார்க் பக்கம் ஃபஸ்ட் அட்டம்ல ஆனீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டட் போங்க, நல்ல இன்ஸ்டியூட்டில் டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பயாலஜிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா பயாலஜியில் வந்து NCERT புக்கை தரோவாக முடித்து ஆல்மோஸ்ட் 360 மார்க்குக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 350 மார்க் பக்கம் வாங்கணும். கெமிஸ்ட்ரியில் வந்து 180 மார்க்குக்கு 150. ஸோ இது சேர்த்தால வந்து 500 மார்க் வந்தது. மீதி வந்து ஒரு 60 மார்க், 70 மார்க் வந்து ஃபிசிக்ஸில் செலக்டிவாக இன்டெப்த்தாக படித்து நம்ம டார்கெட் பண்ணால் நம்ம நினச்ச அந்த 550 மார்க் டார்கெட்டை வந்து இது பண்ணலாம் ரிப்பீட்டரில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளான்டு ஸ்டடியாக இருந்தால் தான் நம்ம வந்து ரிப்பீட்டர் வந்து அடுத்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கிடைக்கல, கவலையே படாதீங்க. ஈவன் இன்ஜினியரிங் கூட நீங்கள் படிக்கலாம். ஈவன் வந்து இப்போ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை நீங்கள் வந்து
நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கலாம். ஸோ இது இது வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எப்படி ஒரு பொறியியல் கல்லூரி, அது இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து விரிவாக வந்து இன்ஜினியரிங் பற்றி பேச போகிறோம். பட் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட்டு வைங்க, வெட்டினரி அப்ளிகேஷன் போட்டு வைங்க, அக்ரி ஃபிஷரிஸ் அப்ளிகேஷன் போட்டு வைங்க. எப்போவுமே அப்ளிகேஷன் போடுறதுக்கு கஞ்சத்தனம் பண்ண வேணாம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு வருத்தப்படாத, நான் எப்போவுமே சொல்லுவேன், தி மோஸ்ட் சேடஸ்ட் வேர்ட்ஸ் இன் எனிபடிஸ் லைஃப் ஐ ஷுட் ஹவ் டன் திஸ். ஒரு மனிதனுக்கு சோகமான வார்த்தைகள்னால், ஐயோ நான் செஞ்சுருக்கலாமே, இதை அப்ளை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வைக்க வேணாம். அப்ளை பண்ணி கிடைக்கும் போது போகிறோமோ வேணாமோ அது வேறு விஷயம், பட் அப்ளை பண்ணி வச்சா தான் முடியும். அடுத்தது ரொம்ப மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா மேபி நல்ல கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வசதி இருந்தால் ஜாயின் பண்ணல தப்பு கிடையாது. ஸோ அதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே இந்த வருஷம் ஆன்லைன் தான், மெடிக்கல் ஆகட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் எல்லாமே இன்க்ளூடிங் ஈவன் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா ஈவன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் கவுன்சிலிங் பண்ணும்போது மெடிக்கல் ஆகட்டும் பேராமெடிக்கல் ஆகட்டும் கொஞ்சம் வந்து கல்லூரி பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு கல்லூரிக்கு நல்ல கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சாய்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணும். தயவுசெய்து உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸை யார்கிட்டையுமே கேட்க யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நான் கேட்டாலும் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே. ஸோ அந்த பிகாஸ் அது வந்து கம்ப்ளீட், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுப்பீங்களா, யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இது வந்து உங்களுடைய வாழ்க்கை. கண்டிப்பாக வந்து இது வந்து ஈஸி ப்ராசஸ், அது வந்து நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலிங் ஆகட்டும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆகட்டும் எல்லாமே வந்து நிறைய விரிவாக நம்முடைய அரசு வந்து விரிவாக வீடியோலாம் போட்டு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ராசஸை சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் வந்து உட்காந்து பார்த்துட்டு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நாங்களும் டீட்டெயில் வீடியோ போடுவோம் கிங் வீடியோவில், அதுவும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே பண்ணுறது என்றைக்குமே பெட்டர். ஸோ தட் நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நீட்டு மாணவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு 500 BC ஒரு ஓசியாக இருந்துச்சுன்னா ஒரு 550 மார்க் வாங்கியிருந்தாலும், இல்லை வந்து ஒரு பிசி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 535 மேலே வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மருத்துவ கனவு நிறைவேறணும். எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.